ஏ பூமாரி எந்திரச்சி வா அஞ்சலி எந்திரச்சிங்களா வாங்க மணி 10 ஆச்சு எந்திரச்சி வாங்க நீங்க டிபன் சாப்பிட்டா நான் இன்னும் மீதி வேலைய பார்க்கணும் எப்படி தூங்குறாங்க பாரு ஆமா நான் எந்திரச்சிட்டேன் குட் மார்னிங் அம்மா என்ன டிபன் செஞ்சிருக்கே ரொம்ப பசிக்குது அம்மா மணி 10 மணி வரைக்கும் தூங்குறது நல்ல சௌரியமா வசதியா கிடக்குமா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமாமா நீயும் எங்கள மாதிரி தூங்குமா நீ மட்டும் ஏமா காத்தால காத்தால சீக்கிரமா எந்திரச்சிக்க ஆமாடி மக்கா ஏன் கேட்க மாட்டே நானும் உங்கள மாதிரி 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா வீடு விளங்கிடும் உங்க அப்பா யாரு வேலைக்கு அனுப்புறது சோத்த கட்டி ஏன்டி மக்கா பூமாரி எங்க இன்னும் எந்திரிக்கலையாக்கும் ஆ அவளும் எந்திரிச்சிட்டாமா நான் இப்பதான் பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கை கால் கழுவிட்டு வந்தேன் அவ பாத்ரூம் போயிருக்கா பல்லு விளக்கிட்டு வருவா மாட்டா இருக்கீங்களா சின்ன பண்ணு வந்திருக்கேன் வா சின்ன பண்ணு உள்ள வா வந்து உட்காரு என்ன விஷயம் காத்தால வந்திருக்கேன் காபி எதனா குடிக்கல சின்ன பண்ணு காபி எடுத்துட்டு சொல்லட்டுமா ஐயோ இல்ல வேணாம்க்கா இப்பதான் நானும் போட்டு குடிச்சிட்டு எங்க அப்பாக்கும் போட்டு குடிச்சிட்டு எங்க அப்பா இப்பதான் வெளிய போனாரு சரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம் அப்படினு வந்தேன்க்கா என்ன விஷயம் சின்ன பண்ணு சொல்லு என்ன காத்தால இழுவைய போட்டுட்டு கிடக்க எதனா முக்கியமான விஷயமாக்கும் அது ஒண்ணும் இல்லங்கக்கா எனக்கு ஒரே பயமா வேற இருக்கு வெக்கமா வேற வருது காத்தால தான் அப்பா சொல்லிட்டு போனாரு சாயந்தரம் நம்மள பொண்ணு பார்க்க வராங்களாம் நம்மளுக்கு தம்பி தான் இருக்கான் பாருங்க வீட்டில் யாரும் இல்லை அம்மா இல்லைல்ல உங்களுக்கு தெரியாதான் சரி அதான் என்ன அப்பா உங்ககிட்ட சொல்லி எதனா குடும்பமாக கொஞ்சம் ஒத்தாசைக்கு கூப்பிட்டு சொன்னார் சரி அதான் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேங்க்கா நீங்கள் வரீங்களா சாயந்தரம் போல கூட எனக்கு பயமாக வேறு இருக்குக்கா எனக்கு ஒட்டையில் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா எனக்கு ஒத்தாசையாக இருக்கும் சரி சரி நல்ல விஷயம் தான் நான் வரேன் நீ போ நீ போய் தாய்க்கெல்லாம் குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிரு நான் நம்ம அஞ்சலியும் பூமாரியும் அமுச்சு வைக்கிறேன் அவளும் அவளும் உனக்கு ஒத்தாசியா இருப்பாங்க சரியா என்ன கொஞ்சம் போண்டா பஜ்ஜி எல்லாம் சுடணும் காப்பி தண்ணி போட்டு வைக்கணும் அதெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன் சரியா நான் பக்கத்துல இருக்க மங்களத்தையும் கூட்டிட்டு வரேன் நீ போயிட்டே ஒண்ணு பண்ணிக்காத நல்லா குளிச்சு போட்டு ஃப்ரெஷ் ஆயிரு சரியா மக்களே ஆமாக்கா அப்பாவும் உங்ககிட்ட தான் சொல்ல சொன்னாரு நீங்க வந்தாதான் எனக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் நான் இன்னும் மங்களத்துக்கிட்ட கூட சொல்லல யார்கிட்ட சொல்லல உங்ககிட்ட தான் முதல்ல சொன்னேன் சரி நீங்களே மங்களத்துக்கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருங்கக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா நான் கிளம்பட்டுமா சரி சின்ன பொண்ணு பாத்துக்கலாம் வீடு என்ன சின்ன பொண்ணு அக்கா காத்தாலே வந்திருக்க என்ன விஷயம் ஏ அதுவாடி சின்ன பொண்ணு சாயந்தரம் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாண்டி அதான் நம்மள எல்லாம் கூப்பிடறதுக்கு வந்திருக்கா நீங்களும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு அவ கூட போய் இன்னைக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருங்க சரியா என்னது நம்ம சின்ன பொண்ணு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்களா ஐயோ அக்காவுக்கு வெக்கத்தை பாரு ரொம்ப சந்தோஷம்க்கா நீ போய் குளிச்சுட்டு இரு நாங்க பின்னாடியே வரோம் அந்த பூமாரி சாப்பிட்டு இருக்கா அவ சாப்பிட்டு முடிச்சோட நாங்க தண்ணி ஊத்திக்கிட்டு வந்துடுறோம் உடனே சீக்கிரமா எக்கோ பார்க்க அந்த பிள்ளைங்கன்னு எப்படி போட்டு கிண்டல் பண்ணிட்டு கிடக்குறாளுங்க இன்னும் இவங்களெல்லாம் சாயந்தரம் வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைகிட்ட என்ன அவஸ்தை பட போறோமோ நம்ம தெரியல போ சரி சின்ன பொண்ணு நீ கிளம்பி போய் சீக்கிரமா தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிரு இவங்க நான் பின்னாடி அமுச்சு வைக்கிறேன் நான் மங்களத்துக்கு கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு சீக்கிரமா வரேன் சரியா தேவையான பொருள்னா நான் லிஸ்ட் போட்டு கொடுக்க உங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சொல்லு சரியாம்மா நீ சீக்கிரமா கிளம்பு ஆ சரிக்கா சரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் என்ன வச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் நீங்கள் வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க நான் அப்பாவே எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சொல்கிறேன் சரியாக்கா நான் போய் வரட்டுமா ஆ சரி சின்ன பொண்ணு நீ கிளம்பு கிளம்பு என் மக்கா பூமாரி நான் ரெண்டு பேரும் குளிச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆவங்க அங்கே கூட மாற போய் சின்ன பொண்ணு அக்காவுக்கு ஒத்தாசியாக இருக்கணும் சரியா பூமாரி நீ போய் பக்கத்தில் மங்களா அக்காவுக்கு கொஞ்சம் குரல் கொடுத்துட்டு வாமா சரிடி சரிடி நீ போயிட்டு வாடி நான் போய் தண்ணி ஊத்திக்கிட்டு ரெடி ஆகிறேன் அப்புறம் நீ வந்து ரெடி ஆகும் சரியா என்னக்கா கூப்பிட்டு விட்டீங்களா பூமாரி வந்து குரல் கொடுத்தா நான் இப்போ தான் சமைச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்தேன் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னா சரி அதான் அப்படியே போட்டுட்டு வந்துட்டேன் முக்கியமான விஷயமாக்கா ஆமா மங்களம் முக்கியமான விஷயத்தான் சத்தை இப்படி வந்து உட்காரு பேசுவோம் ஆ சொல்லுக்கா என்ன விஷயம் அது ஒண்ணுமில்ல பாத்துக்கோ மங்களம் நம்ம பக்கத்துல சின்ன பொண்ணு இல்ல இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா சரி அவ என்ன வந்து கூப்பிட்டா அக்கா நீங்க கொஞ்சம் ஒத்தாசைக்கு வாங்க
அப்படின்னு எனக்கு மனசுல பட்டுன உடனே உன் ஞாபகம் தான் வந்துச்சு. சரி நீ கூட வந்தினா நல்லா இருக்கும். என்ன நம்ம லிஸ்ட் போட்டு கொடுத்துறோம், அவங்க அப்பா எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துடுவாராம். நம்ம கூட மாட இருந்து கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம். நீ வரியா மங்களம்? ஐயோ அதுக்கு என்னக்கா, வந்துட்டா போச்சு. அவ பாவ அம்மா ஏதாவது பொண்ணு, நம்ம தெருவில் இருக்கவங்க தானே அக்கம் பக்கம் உதவணும், இது கூட உதவலாம் அப்புறம் எப்படி? சரி அக்கா நான் வரேன், நானும் சமைச்சு எல்லாம் முடிச்சுட்டேன். சரி நானும் குடிச்சிட்டு ரெடியாகிறேன், நீங்க ரெடியாகுங்க, நம்ம போய் என்னதுன்னு பாத்துக்கலாம். சரி போகலாமாக்கா. ஆ சரி மங்களம், நீ வருவன்னு எனக்கு தெரியும். நீ வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக்கும். சரி நீ போய் சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடியாக, நானும் குளிச்சுட்டு ரெடியாகிறேன். நம்ம சின்ன பொண்ணு கூட நல்லது நடக்குதுன்னா நமக்கு சந்தோஷம் தானே. ஆமாக்கா ஆமாக்கா, நம்ம போவோம் போவோம். இதுல என்ன கிடக்கு, அவ ஒத்தையில கிடந்து கஷ்டப்படுவா, நம்ம கூட மாட போய் கொஞ்சம் ஒத்தாசியா இருக்கலாம். இதுல ஒண்ணும் இல்ல, நம்ம போலாம் வாக்கா. நான் கிளம்பிட்டே உனக்கு குரல் கொடுத்து விடுறேன். சரியாக்கா? ஆ சரி மங்களம், நீ போயிட்டு கிளம்பு. சரியா நானும் போய் கிளம்புறேன். பாத்தியமங்கலம், இந்த புள்ள வீடெல்லாம் எவ்வளவு சுத்தமா வச்சிருக்குது. இன்னைக்கு எப்ப வந்தாலும் அங்கங்க அப்படியே போட்டு வச்சிருப்பா. இன்னைக்கு தன்னை பொண்ணு பார்க்க வராங்கன்னு வீடெல்லாம் எவ்வளவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கா பாத்தியமங்கலம். பாருக்கா பாருக்கா, எவ்வளவு சுத்தமா கிளீனா வச்சிருக்கா பாத்தியா வீட்டை இன்னைக்கு. சரி சரி வா வா, நம்ம போய் மீதி வேலைய கிச்சன்ல போய் பாப்போம். மக்க அஞ்சலியும் பூமாரியும் அவ கூட இருக்காளா, சின்ன பொண்ணு கூட? ஆமா ஆமா, அவளுங்க எங்க வீட்டுல இருந்தாலுங்க சின்ன பொண்ணு கூட போறேன் போறேன் அப்படின்னு எனக்கு முன்னே சீக்கிரமாவே சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அவ கூட தான் இருப்பாங்க பெட்ரூம்ல. சின்ன பொண்ணு ரெடி ஆயிட்டியா? நீங்களும் ஆச்சாச்சி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீயும் அழகா ரெடி ஆயிட்டு இருக்க. நாங்களும் கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அதோ ஒண்ணு பாக்க மங்கள வந்துட்டு கை கை கழுவிட்டு வரா. சின்ன பொண்ணு சூப்பரா அழகா இருக்க, போ என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. என்னக்கா நீங்களும் இவனோட சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு கிடக்குறீங்க, போங்கக்கா, எனக்கு ஒரே வெக்க வெக்கமா வருது. அட இல்ல சின்ன பொண்ணு, உண்மைதான் சொல்லிட்டு இருக்கான், நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இப்போ இந்த புடவையில. ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப அழகா இருக்கிற. சரி நாங்களும் காப்பி தண்ணி எல்லாம் கலந்து வச்சுட்டோம். மாப்பிள்ள எப்ப வராரு? மணி இப்பவே நாளாயி போச்சு. போண்டா பஜ்ஜி எல்லாம் ரெடியா இருக்கு, ஸ்வீட்டு மிச்சர் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். உங்க அப்பா நாங்க கேட்டதெல்லாம் வாங்கி வந்து குடிச்சாரு, நாங்களும் எல்லாம் ரெடி பண்ணிட்டோமா. ஐயோ அக்கா ரொம்ப நன்றி அக்கா, நீங்க எல்லாம் எனக்கு கூட மாட வந்து ஒத்தாசையா இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்க்கா. நீங்க எல்லாம் இல்லைன்னா நான் இன்னும் ஒத்தையில கடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன்க்கா. நீங்க எனக்கு கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. எங்க அப்பா எல்லாம் கரெக்டா வாங்கி வந்து குடுத்துட்டாக்கா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? மாப்பிள்ள இப்பதும் ஒரு நாலு நாளைக்குள்ள வந்துருவான்னு சொன்னாங்க, வந்துகிட்டே இருக்கிறாங்களாக்கா. சரி சின்ன பொண்ணு நீ இங்கே இரு, நாங்க எல்லாம் ஹால்ல போய் உட்கார்ந்துட்டு கிடக்கோம். நான் கூப்பிடும்போது மங்கள வந்து உன்ன கூட்டிட்டு வரவா. சரியா? ஆ சரிக்கா சரிக்கா, அப்படியே நடக்கட்டும்க்கா. ஏய் சின்ன பொண்ணு, மாப்பிள வந்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் ட்ரீட் குடுக்குற. சீக்கிரமா சட்டிச்சு கொடுத்துன்னு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு இடத்த காலி பண்ற வெளியே பாரு. இங்கேயே உட்காந்துட்டு ஓபி அடிச்சுட்டு கிடக்காத. ஆமா சின்ன பொண்ணு அக்கா, இப்பவே உனக்கு ஏழு கலக்கு வயசு ஆயிப்போச்சு. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்புற வெளியே பாரு. எங்களுக்கு சாயந்தரம் நீ ட்ரீட் குடுக்கல, உன்னை வெச்சு செஞ்சிருவோம் மாப்பா பாத்துக்கோ. ஏன்டி என்ன கடந்து இப்படி ஓட்டிட்டு கிடக்குறீங்க? எனக்கு இப்பதான் 26 வயசு ஆகுது, உங்களுக்கு எல்லாம் என்னன்னு சொன்னா புரியாது. போங்கடி. சரி போங்கடி, உங்க ட்ரீட் தானடி, மறக்காம நைட் செஞ்சிடுறேன். என்னை வச்சு செய்யாதீங்கடி, போங்கடி. போய் மாப்பிள்ள எப்படி இருக்காருன்னு போய் பாத்துட்டு வாடி. வெள்ளையா கருப்பா அழகா இருக்காருன்னு பாத்துட்டு வாடி. மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு. இரு இரு, உன்ன மங்கந்து இப்ப மங்களக்கா கூட்டிட்டு போவாங்களாக்கோ. சரிங்க.